ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஹரிதா. நான் இங்கே நாடாசங்க மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். இப்போ வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்லேயும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயும் அபோவ் 80% ஸ்கோர் பண்ணேன். டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பயாலஜி குரூப் எடுத்தேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சவிதா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் 4.5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போது அதை நான் வந்து முடிச்சிட்டேன். ஃபிசியோதெரப்பினா என்ன? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெயின் ரெடியூஸ் பண்ணுவாங்க, மூமெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, திருப்பி அவங்க நார்மல் ஃபங்க்ஷன் கொண்டு வர தான் ஃபிசியோதெரபிஸ்டோட டியூட்டி. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு அதில் ஜாயின் பண்ண என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து 80% அபவ் ஆர் 60% அபவ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நார்மல் காலேஜஸ், நான் கவர்மெண்டல் காலேஜஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட் காலேஜை ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ 4.5 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா 6 மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குது. இன்டர்ன்ஷிப் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இப்போது காலேஜ்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அவங்களே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வெளியில் வந்து இன்டர்ன்ஷிப் போடுவாங்க, நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இப்போ பிபிடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ பிபிடி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வந்து கிளினிக்ஸ் ஜாயின் பண்ணலாம், ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பிபிடி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கோர்ஸ் நெக்ஸ்ட்டு மாஸ்டர்ஸ் பண்ணலாம். மாஸ்டர்ஸ் இன் ஃபிசியோதெரப்பி என்னென்னா ஸ்பெஷாலிட்டிஸ். ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்குது, நியூரலஜி இருக்குது, கார்டியோபல்மனரி இருக்குது, கைனகாலஜி இருக்குது, பீடியாட்ரிக் இருக்குது, ஜீரியாட்ரிக்ஸ் இருக்குது. இதில் எந்த ஸ்பெஷலிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் கூட இருக்குது. நீங்கள் எதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இது பண்ணலாம். மாஸ்டர்ஸ் இன் ஃபிசியோதெரப்பி வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ். இப்போ அது முடிச்சுட்டு இப்போ ஸ்கோப் எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஃபிசியோதெரபிஸ்டோட டியூட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஃபிட்னஸ் கிளப்பில் இருக்குது, ஜிம்மில் இருக்குது, அதுக்கப்புறம் ரீஹாபிட்டேஷன் சென்டர் இருக்குது, ஸ்கூல்ஸ் ஃபார் டிசேபிள் சில்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது முடிச்சுட்டா இப்போ ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 15,000லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து போக போக இப்போ 4 to 5 இயர்ஸ் போக போக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி 70,000 வரைக்கும் கூட நம்ம வந்து சேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் மாஸ்டர்ஸ் இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு கூட போகலாம், ப்ரொஃபஸர்ஸ் ஆகலாம். ஸோ எல்லாமே பண்ணலாம். இப்போது வந்து எம்பிடி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்டி கோர்ஸஸும் பண்ணலாம். எம்டி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ஃபிசியோதெரப்பி கூட நீங்கள் பண்ணலாம். நம்ம ஸ்கூலில் வந்து டிசிப்ளின் ப்ளஸ் லேர்னிங் இதெல்லாமே சேர்த்து தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நான் இங்கேயே படித்ததுனால எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு காலேஜில் போயிட்டு. ஏன்னா இங்கே நம்ம டிசிப்ளினோட தான் நம்ம ஃபுல்லாக இருக்கிறனால காலேஜ்லேயும் வந்து ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் மற்ற அட்மாஸ்ஃபியர்லேருந்து வரவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க அந்த அட்மாஸ்ஃபியருக்குள்ளே அவங்க வந்து ஜாயின் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆயிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து எப்பவுமே வந்து டிசிப்ளின் அதோடையே தான் இருக்கணும். டிசிப்ளின் ப்ளஸ் லேர்னிங் தான் நம்ம ஸ்கூலோட மோட்டோவே. ஆனால் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மெடிக்கல் ஃபீல்டில் தான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒருதுனால நான் வந்து ஃபிசியோதெரப்பி வந்து சூஸ் பண்ணேன். ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கோர்ஸ் தான். ஸோ அதை சூஸ் பண்ணி இப்போ நான் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் டாக்ஸில் எனக்கு முன்னாடி படித்த சக்ஸஸ்ஃபுல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஒரு குரூப் பற்றி, அவங்க இருக்க ஃபீல்ட் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட பாத் எதுன்னு நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஷைன் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சக்ஸஸ்ஃபுல் டாக்ஸில் வந்து நீங்களும் பேசணுன்ட்டு நான் விஷ் பண்ணுறேன். இந்த சக்ஸஸ் டாக்ல எனக்கு பேச சான்ஸ் கொடுத்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிரின்ஸிபல் மேம் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.